நான்கு ஆண்டு ஆட்சியில் 20 லட்சம் மக்களை கொல்ல முடியுமா என்று கேட்டால் ஏன் முடியாது, நான் செய்திருக்கிறேன் என்று சொல்வார் கம்போடியாவின் சர்வாதிகாரியாக இருந்த போல்பாட். இவர் தனது ஆட்சியில் நடத்திய கொடூரங்கள் ஏராளம். 1975 முதல் 1979 ஆண்டு வரை கம்போடியாவின் போல்பாட் ஆட்சி இருந்தது. ஏழை பணக்காரன் என்று வேறுபாடு இல்லாத நாட்டை உருவாக்கப் போகிறேன் என்று போல்பாட் ஆடிய ஆட்டம் கொஞ்ச நஞ்சமல்ல. கம்போடியா ஒரு விவசாய நாடு. இந்த நாட்டுக்கு தேவை நிலத்தில் இறங்கி கடுமையாக வேலை செய்யக்கூடிய உழைப்பாளிகளே தவிர சட்டையின் மடிப்பு களையாமல் வேலை செய்யும் அரசு அதிகாரிகளோ வியாபாரிகளோ ஆசிரியர்களோ இல்லை என்று கூறி நகரங்களில் வசிக்கும் அனைவரையும் துப்பாக்கி முனையில் வயல்காட்டில் ஓட ஓட விரட்டினார் போல்பாட். வீடு சொத்து சொந்தங்கள் என்று அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண் பெண் குழந்தைகள் வயதானோர் என்று அத்தனை பேரும் கிராமங்களில் உள்ள வயல்காட்டிற்கு ஓடினார்கள். செல்ல மறுத்தவர்களை போல்பாட் படையினர் ஈவு இரக்கமின்றி சுட்டுக் கொன்றனர். ஒவ்வொரு நகரமாக சென்று போல்பாட்டின் எந்திர துப்பாக்கி படையினர் அங்கிருந்த மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக படுத்திருந்த நோயாளிகளை விட்டு வைக்கவில்லை. அவர்களை தர தரவென்று இழுத்து வந்து வீதிகளில் போட்டுவிட்டு மருத்துவமனைகளை வெடிவைத்து தகர்த்தனர். பள்ளிகளில் படித்துக் கொண்டிருந்த பிஞ்சு குழந்தைகளையும் விடவில்லை. மீதமுள்ள மக்களிடம் பயத்தை ஏற்படுத்த குழந்தைகளையும் கால்களை பிடித்து இழுத்து அரக்கத்தனமாக கிழித்தெறிந்தனர். இதனால் மக்கள் பயத்தில் மூச்சு பேச்சின்றி உறைந்து போயினர். காகித பணமே தேவையில்லை என்று சொன்ன போல்பாட் கம்போடியாவில் இருந்து அனைத்து வங்கிகளையும் அவரது படை மூலம் இடித்து தரைமட்டமாக்கினார். தெருவில் பணம் மலைபோல் குவிக்கப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்பட்டது. இப்படி நடந்த போல்பாட்டின் 4 ஆண்டு கால காட்டுமிராண்டி ஆட்சியால் கம்போடியாவில் மக்கள் தொகை கால் பங்காக குறைந்தது. 1979 வியட்நாமுக்கும் கம்போடியாவுக்கும் எல்லை தகராறு ஏற்பட்டு போராக உருவெடுத்தது. வியட்நாம் படைகள் கம்போடியாவில் புகுந்தன. இதையடுத்து போல்பாட் அவருடைய படைகளும் தப்பியோடி காட்டிற்குள் மறைந்து கொண்டனர். தொடர்ந்து போல்பாட் அவருடைய படையினரால் காட்டிலேயே சிறை வைக்கப்பட்டார். 1998 ஏப்ரல் 15 அங்கேயே இறந்து போனார். சுமார் 20 லட்சம் மக்களை மிகவும் கொடூரமாக கொலை செய்தது பற்றி நிருபர்கள் ஒரு முறை போல்பாட்டிடம் கேட்டபோது நான் என்ன செய்தாலும் என் நாட்டின் நன்மைக்காகவே செய்தேன் என்று கூறினார். நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற வெறியால் மக்களை கசக்கி பிழிந்து கொடூரமான ஆட்சியாளர்கள் சரித்திரத்தில் போல்பாட்டும் இணைந்தார்.